ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகத்தை இயற்கையான மூன்று பொருட்களை வச்சு, அதுவும் வெளிமையான வீட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான பொருட்களை வச்சு நம்ம முகத்தை எப்படி அழகுபடுத்த போகிறோம் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். இதுக்கு எனக்கு தேவைப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா மூணு பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூணு பொருட்களை வச்சு இந்த க்ரீமை வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை நான் ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோத்தோட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், எந்தெந்த அளவுகளை சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி ஒரு க்ரீமை சூப்பராக ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் முகம் நல்லா சூப்பராக பிரைட்டாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணாதான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்ம இந்த ரெமிடி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 100% வந்து பெண்களுக்கான ஒரு சூப்பரான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முகம், பெண்களோட முகத்தை நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ப்ளீச் பண்ண மாதிரி அழகாக வெண்மையாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். பொதுவாகவே பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட முகம் தான். அந்த முகத்தை வந்து அழகுபடுத்துறதுல வந்து அவங்க ரொம்ப தனி கவனமே செலுத்திட்டு இருப்பாங்க. அந்த முகத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காசையும் நேரத்தையும் வந்து ரொம்ப யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த முகம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும் நிறைய பேர் சொல்லணும். ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நம்ம வந்து பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால தான் என்னமோ பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறது, பார்லர் போகிறது, இப்படி சொல்லி நிறைய வந்து வகைகளில் நம்ம முகத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி பண்ணுறனால, இப்படி ரெகுலராக பார்லர் போகிறனாலையும் இந்த க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பாருங்களேன், இதனால் வந்து பின்னாடி என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. தெரிஞ்சால் கூட நிறைய பேர் அதை கேர் பண்ணுறதே கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்லர் போகிறோம் பாருங்களேன், பார்லர் போய் ஃபேஷியல் யூஸ் பண்ணுறனால அடுத்தடுத்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல, அதாவது நம்ம முகத்தில் வந்து சேராமல் ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அவங்க முகத்தில் ஏற்படுத்த தான் செய்யும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அழகாக இருக்கோமா, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சூப்பராக இருக்கோமா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு 35 வயசுக்கு மேலேயும் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி க்ரீமை அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் பார்லர் போகிறனாலையும் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே அவங்க முகத்தில் வந்து கன்னத்துலலாம் தொழிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள் இல்லைன்னா வெண்புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதை முந்தி யூஸ் பண்ண பாருங்களேன் அந்த க்ரீமோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அவங்க முகத்தில் வந்து அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்லர் போகிறது, க்ரீம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான பொருட்களை வச்சு அந்த க்ரீம் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த க்ரீம்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம காசும் செலவழிக்க வேண்டியதில்லை, நம்ம நேரத்தையும் செலவழிக்க வேண்டியதில்லை. ஈஸியாக சூப்பராக நம்ம வீட்டில் வச்சு அந்த க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் தேய்ச்சாலே போதும், உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களை யார் பார்த்தாலும் என்னடா அது இவள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ நல்லா பிரைட்டாக மாறிட்டான்னு பாரு, அவன் முகம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருன்னு சொல்லி உங்களை எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் க்ரீம், இந்த க்ரீம் வந்து உங்கள் முகத்தை நல்லா அழகுபடுத்தும். இதுக்கப்புறம் இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்லர் பக்கம் வந்து நம்ம தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதை வந்து நம்ம எங்கள் டீம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது 100% நேச்சுரலான ஒரு க்ரீம் தான் இது. இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட் எதையும் விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த பொருட்கள் எதையுமே நான் ஆட் பண்ணவே மாட்டேன். எல்லாமே எளிமையாகவும் எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி பொருட்களை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ரீமை நான் ரெடி பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோ பாருங்கள், இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் வந்து இந்த க்ரீமை தேய்ச்சி நீங்கள் வந்து அந்த 50 வயசு ஆனால் கூட ஒரு அழகான இளமை தோற்றத்திலே இருக்கலாம்.
இன்னைக்கு நம்ம முகத்தை அந்த பழப்பழனு மாற்ற வைக்கக்கூடிய அந்த க்ரீம் தயாரிக்க போகிறோம் இல்லையா, அந்த ஃபேஷியலுக்கான க்ரீமுக்காக நான் எடுக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ எளிமையான சூப்பரான பொருட்கள் தான் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த சப்ஜா விதையை நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றுனா இந்த மாதிரி புஸ் புஸ் நல்லா ஊறிடும். இந்த சப்ஜா விதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள், இதை வந்து கொட்டி கிடக்கு பொதுவாகவே வெயிட் லாஸ் அதாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை மட்டும் தண்ணியில் ஊற வச்சு கால் ஏஞ்சி வெறுமயத்தில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஹீட்டில் வேலை செய்வாங்க, அந்த மிஷினில் வேலை செய்கிறவங்க, அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண வேலை செய்கிறவங்க அவங்களுக்குலாம் உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்க வந்து இந்த சப்ஜா விதை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட உடலோட அந்த உஷ்ணத்தை வந்து சூப்பராக தணிக்கிறதுக்கு வந்து இந்த சப்ஜா விதை சூப்பராக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்றுவலி பிரச்சனை கூட இந்த சப்ஜா விதையால் வேகமாக சரியாயிரும். நம்மளோட முகத்துக்கு இந்த ஃபேஷியல் க்ரீம் தயார் பண்ண போகிறோம் இல்லையா, இதுக்காக தான் நான் இந்த விதை எடுத்திருக்கேன். நம்மளோட முகத்தில் இந்த க்ரீமில் இந்த சப்ஜா விதையை சேர்த்து போடும்போது உங்கள் முகம் நல்லா சூப்பராக பழப்பழன்னு மாறிடும். ஏன்னா முகத்தில் இந்த தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை நல்லா சூப்பராக ஜொலிக்க வைக்கிறதுல இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அதனால தான் நான் சப்ஜா விதையை ஃபஸ்ட்டே எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூட நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசி மாவை பார்த்தீங்கன்னா குளக்கட்டை செய்கிறது, இடியாப்பம் செய்கிறது இப்படி தான் நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த பச்சரிசி மாவை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முகத்தில் இந்த க்ரீமோட அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் வந்து ஆயில் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் ஸ்கின்ற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஓட ஓட விரட்டியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் இருக்க அந்த தேவையில்லாத அந்த அழுகுகள், கண்ணுக்கு தெரியாத அழுகுகள், கருங்குழிகள் இதை கூட வேகமாக நீக்கிடும். இப்படிப்பட்ட பச்சரிசி மாவு கூட அடுத்ததாக நான் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சாத பசும் பால் எடுத்திருக்கேன். பாருங்கள் தண்ணி ஊற்றுல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்களா. இந்த ஒரு பாலை தான் இந்த க்ரீம் கூட சேர்க்க போகிறேன். இந்த பாலை இந்த க்ரீம் கூட சேர்ந்து உங்கள் முகத்தில் போடும்போது உங்கள் முகம் அப்படியே மேலும் மேலும் அப்படியே சூப்பராக இந்த பால் மாதிரி நீங்கள் அப்படியே வெள்ளை வெள்ளையே பழப்பழனு மோரத்துக்கு வந்து இந்த ஒரே க்ரீமே போதுமானதான் இந்த க்ரீம். அந்த சூப்பரான இந்த க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் நான் 2 ஸ்பூன் அளவு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பச்சரிசி மாவு இருக்குல்லையா, பச்சரிசி மாவை 2 ஸ்பூன் அதாவது சப்ஜா விதை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு பச்சரிசி மாவையும் இது கூட நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா முதல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் கட்டியாக இருக்கும் பாருங்கள், லேசாக கட்டி ஆயிரும். அதுக்கு அடுத்ததான் நம்ம பச்சரிசி மாவு கூட பாலை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு க்ரீம் வந்து ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக மாறிடும். இப்போது அடுத்தது பால் வச்சுருக்கோம் இல்லையா பசும் பால், அதை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கலக்கி பாருங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜா வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சில கடைகளை பொறுத்து மாறும். அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடை சர்வோதயா இந்த மாதிரி இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா நல்லா ஒரிஜினலாக இருக்கும். வேறு ஒரு கடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா லேசாக ஊறாமல் இருக்கும். அவங்க வந்து பாலை வந்து கொஞ்சம் பார்த்தா ஊற்றும். நம்மளோட சப்ஜா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் பால் சேர்த்தாலே எனக்கு போதுமானதான். கேட்குறா கரெக்டாக நம்ம பச்சரிசி மாவு சேர்த்த பாருங்களே அதே அளவுக்கு தான் பால் எடுக்கணும். அதுதான் வந்து சரியான பதமான ஒரு க்ரீம் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் லைவாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டே இருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. இந்த க்ரீமை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி வந்தபோது உங்கள் முகமும் அப்படியே சூப்பராக இந்த பால் மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையும் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். அதாவது குளிர்ச்சியான நேரத்தில் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷியல் க்ரீம் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே அது குளிர்ச்சியான டைமில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பகலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம், ஏதாவது வேலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெளியே கிளம்பிடுவோம். அப்போ வந்து இந்த சூரிய கதிர்கள் இருக்குள்ளேயே அந்த வெயில் தாக்கம் நம்ம முகத்தில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட்டை மாற்றிடும். அதனால் எப்போயுமே ஃபேஷியலுக்கான க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் அப்ளை பண்ணோம்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முகம் நல்லா சூப்பராக பிரைட்டாக இருக்கும். இப்போது இந்த க்ரீமை எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் முகத்தை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு வந்துட்டு இந்த க்ரீம் இருக்குல்லையா இந்த க்ரீமை எடுத்து சின்னதாக ஒரு மசாஜ் மாதிரி முகத்தில் பண்ணுங்கள். கொஞ்சமாக எடுத்தால் போதும் உங்கள் முகத்தை சுற்றி அப்படி நல்லா ஒரு மசாஜ் அழுத்தமாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழுத்தமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்கே இருக்க அழுக்குகள், கரும்புள்ளி, தழும்புகள் எல்லாமே வந்து சூப்பராக மறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து தான் இந்த க்ரீம் எடுத்து உங்கள் முகத்தை சுற்றி கழுத்துக்கிட்ட எல்லா இடத்துலையும் ஒரு பேக் மாதிரி போட்டுருங்க. பேக் மாதிரி போட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஊறினா தான் அந்த பால், பச்சரிசி இந்த மாதிரி இது இருக்குல்ல அந்த விதையோட சாறுகள் எல்லாமே நல்லா உள்ள இறங்கி உங்கள் முகத்தை நல்லா அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா பிரைட்டாக மாற்றிடும். கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் முகத்தை கழுவிடாதீங்க, ஏன்னா கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து மாறிடும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனோன்னா நம்ம முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க நம்ம இவ்வளோ கலராக மாறுவோம்னு சொல்லி அந்தளவுக்கு சூப்பராக உங்கள் முகத்தை மாற்றி கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருந்தேன்.
பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் நீங்க பயன்பட்டது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.